ஒரு திரைக்கதையை வந்து எழுதும்போதுங்க, அழுதுகிட்டே எழுதின கதை அது, அழுதுகிட்டே எழுதினேன், கண்ணீரை அடக்கவே முடியல. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா வந்து தங்கர் பச்சன் வந்து தனக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தார். ஒளி ஓவியர்னு அவரை எல்லோரும் கொண்டாடுவோம். அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை தமிழ் ரசிகர்கள் எத்தனையோ பெரிய படங்களுக்கு இடையில் இது வந்தோம், இதை வந்து சிறந்த படமாக நீங்கள் அங்கீகாரம் பண்ணீங்க. In fact, wherever I go in the world, you know, if I meet a Tamilian, the first thing they will say, Aragi, I've seen Aragi, and you know, and they keep calling me Dhanalakshmi. அவங்கள பிடிச்சி நான் வந்து இதை டெல்லியிலேருந்து கொண்டு வந்து சேர்த்து படமாக்கிற முறை இருக்குல்ல, அதை ஒரு படம் எடுத்து அதுதான் பெரிய அளவில் ஓடும். எனக்கு கல்யாணம் ஆனதப்புறம் நான் முதல் சைன் பண்ண தமிழ் படம்னு சொன்னால் அது அழகி தான். இன்னமும் அந்த படம் வந்து மக்களுடைய மனசில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டுருக்கிறதுன்னு சொன்னால் அது மிக அதாவது அந்த அளவுக்கு வந்து இன்னமும் நான் வெளியே சில இடங்கள் போகும்போது அழகியை பற்றி பேசாத நாள் இல்லை. மடையை தூக்கிட்டு போகிறது, ஸ்கூலில் வந்து கிளாஸில் டீச்சர்கிட்ட சேட்டை பண்ணுறது, மல்லாட்டை எடுத்துன்னு போகிறது, கிராமத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் அதில் வந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் சார் கால் பண்ணி படத்துக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கு, நீ சென்னைக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தப்போ அழகி படத்துலேயே எனக்கும் சாருக்கும் மட்டும்தான் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். அழகி திரைப்படம் 2002 போகி பண்டிகைக்கு, அதாவது பொங்கல், பொதுவாக படங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் வெளியாகும். இந்த படம் வந்து போகி பண்டிகைக்கு அன்றைக்கி வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு புது முயற்சியை தயாரிப்பாளர் செய்தார். அதனோட நிறைய படங்கள் வந்து வெளியானது, பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள், வணிக ரீதியான பிரம்மாண்டமான படங்கள். அந்த படங்களுக்கு இடையில் கதையை நம்பி மட்டுமே இதை வந்து வெளியிடப்பட்டது. மிக பெரும் வரவேற்பை பெற்று பின்னாளில் வந்து 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகள், 100 நாட்களை தாண்டி ஓடிக்கிட்டே இருந்த ஒரு படம். இப்பொழுது மீண்டும் 22 கடந்து திரையில் 4K சொல்லக்கூடிய ஒரு காட்சி துலக்கத்துடன், 5.1 சொல்லக்கூடிய நல்ல ஒலி அமைப்புடன், புதிய தொழில்நுட்பத்துடன் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுக்க வெளியாகுது. ஒரு இன்றையிலேருந்து ஒரு 35 முன்னாடி நிகழ்ந்த மாதிரி ஒரு கதை இது. அன்றைய காலகட்டத்தில் காதல்னா என்ன, எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் எப்படி காதல் வரும், இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் எப்படி காதலிக்கிறாங்க, அது ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளியையும் வித்தியாசத்தையும் காட்டுறது தான் இந்த அழகி ரீரிலீஸினுடைய முக்கியமான காரணம். என்னுடைய ரொம்ப அபிமான இயக்குனர் தங்கர் பச்சன் 2002 அவர் எழுதின கல்வெட்டு அப்படிங்கிற சிறுகதையை படமாக்கணும்னு சொல்லிட்டு, அதில் நடராஜன் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணணும்னு வந்து என்னை அப்ரோச் பண்ணார். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் வந்து அவரை ரொம்பவும் நேசிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா வந்து தங்கர் பச்சன் வந்து தனக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தார். ஒளி ஓவியர்னு அவரை எல்லோரும் கொண்டாடுவோம். அந்த காலத்தில் அவர் படத்தில் நடிக்கிறதுங்கும்போது நான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அந்த படம் பண்ணினோம். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும், நீங்கள் உங்களுடைய காதலியை 5 முன்னாடியோ, 10 முன்னாடியோ, 20 முன்னாடியோ, 50 முன்னாடியோ கூட நீங்கள் வந்து சந்தித்து இருக்கலாம் கடைசியாக. இல்லை உங்களுடைய காதல்னால் நீங்கள் அதே மாதிரி இவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா, பார்க்க நேர்ந்தால், சந்திக்க நேர்ந்தால் என்ன மாதிரி உணர்வு வரும், எப்படி நீங்கள் அவங்களோட பேசக்கூடியது என்னவாக இருக்கும், அதுதான் இந்த படம் வந்து பேசுது. குத்தம்மா என் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல. உண்மையிலே அழகிய வந்து ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் மக்கள்கிட்ட பெரிய ஆதரவும் நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்னோடய பொண்ணு பார்க்குறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அழகிய ப்ரொடியூசர்னு ஒன்று எல்லோரும் என்னை வந்து நேரில் வந்து பார்த்து அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே அந்த என்ன எனக்கு வெகுமதி கிடைச்சதோ, எனக்கு அவார்டு, ஃபிலிம் அவார்டு கூட கிடைச்சிது, அதுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய பாராட்டுகள் எனக்கு கிடைச்சிட்ருக்கு. அழகி என பெயர் சூட்டிய திரு தங்கர் பச்சானை விட
அந்த அழகிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர் திரு உதயகுமாரை விட அந்த அழகியை தங்களுடைய காதலியாக ஆராதிக்கும் அழகர்கள் அனைவருக்கும் பார்த்திபனின் பணிவான வணக்கம். பிறந்தபோது வைக்கும் பெயர் வெவ்வேறாக இருந்தாலும் காதல் பிறந்த பின் நம் அனைவர் காதலியரின் பெயரும் ஒன்றேதான், அழகி. அப்படித்தான் அவள் தோன்றுவாள். அது அவளின் தோற்றம் அல்ல, அது நம் மனதில் உள்ள காதலின் தோற்றம். தோற்றம் மறைவு உடலுக்குத்தான், காதலுக்கு மறைவில்லை, தோற்றம் மட்டுமே. தோற்றும் அது மறைவதில்லை, எனவே தோற்றலே அதற்கில்லை. இப்படி காதலை பற்றி நம்ம அழகாக சொல்லிக்கிட்டே போகலாம். 22 வருஷம் கழித்து இன்னமும் அந்த காதல் நஞ்சு போகாமல் பிஞ்சு போகாமல். ஒத்த செருப்பில் நான் ஒரு வசனம் எழுதியிருப்பேன், இத்து போகிறத விட அத்து போகிறதே மேலு. ஆனால் இந்த காதல் மட்டும் அத்து போனாலும் இத்து போகாமல் இன்னமும் மனசோட உட்சுவர்களில் சிற்பமாக செதுக்கப்பட்டிருப்பது அழகி போன்ற படங்களால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற காதல் எவ்வளோ அழகானதுங்கிறது வெளிப்படுத்த ஏதுவாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் தேவ்யானி பேசுகிறேன். 2002 ரிலீஸ் ஆன ஃபிலிம் அழகி. எனக்கு கல்யாணம் ஆனதப்புறம் நான் முதல் சைன் பண்ண தமிழ் படம்னு சொன்னால் அது அழகி தான். பெரிய பேசப்பட்ட ஒரு படமாக இருந்தது அழகி. இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. இட் ஹேட் வெரி வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ். அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஸ்டாக்காஸ்ட் இருந்தது. கதை ரொம்ப அருமையான ஒரு கதை அண்ட் ரொம்ப கேஷுவலான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எவ்ரி திங் வெரி ரொம்ப டச்சிங்கான, எல்லாரோட உணர்வுகள் டச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு படமாக இருந்தது. எல்லோருக்கும் வணக்கம், நான் சதீஷ் ஸ்டீஃபன். இன்னமும் அந்த படம் வந்து மக்களுடைய மனசில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டுருக்கிறதுன்னு சொன்னால் அது மிக ஆகாது. அந்த அளவுக்கு வந்து இன்னமும் நான் வெளியே சில இடங்கள் போகும்போது அழகியை பற்றி பேசாத நாள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு வாழ்வியலை யதார்த்தமாக சொன்ன ஒரு படமாக வந்து மக்கள் மத்தியில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த காலகட்டங்களில் கமர்ஷியலான படங்கள் வந்து வந்த காலகட்டங்களில் இந்த ஒரு கிராமத்து படம் இப்படி ஒரு வெற்றியை வந்து பெற்றதுன்றது வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வியப்பாக இருந்தது அந்த படம் சொல்லப்போனால். அதே போல் இப்போது அந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகுதுன்னும் போது அது நிச்சயமாக இப்போ இருக்கிற ஒரு பசங்க அவங்க வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக வந்து காதலுக்கு பற்றியான புரிதல் வந்து ஏற்படும். தனலட்சுமியோட காதலும் சண்முகத்தோட காதலும் மீண்டும் உயிர்த்தெழுது. சண்முகம் வந்து 2 குழந்தைகளோட எங்கேயோ ஒரு நகரத்தில் மருத்துவராகி இருக்கான். ஒரே வகுப்பில் படித்து 1 வகுப்பிலிருந்து 11 வகுப்பு வரைக்கும் ஒன்றா படித்த அந்த தனலட்சுமி இன்றைக்கு எங்கேயோ ஒரு கூலி வேலை செய்துட்டு சாலையில் தார் போடுற வேலையெல்லாம் இருக்கா. இந்த இடத்துல ஒரு மருத்துவனாக இருக்கக்கூடியவன் தன் காதலியை சந்தித்தான்னா அந்த காட்சி எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு திரைக்கதையை வந்து எழுதும்போதுங்க அழுதுகிட்டே எழுதின கதை அது, அழுதுகிட்டே எழுதினேன். கண்ணீரை அடக்கவே முடியல. அதை முடிக்காமல் கண்களே தெரியாது, பேனா வந்து பேப்பரில் இருக்கான்னே தெரியாது. ஏன்னா அதை நிறுத்தி எழுதணும்னா போயிடும், அந்த ஓட்டம் போயிடும். இப்படியே முழுக்க முழுக்க எத்தனை விதமான திருப்பங்கள் கொண்ட கதை இது. பள்ளியில் வந்து 3 வகுப்பில் வந்து தனலட்சுமி சேர்றா, பிறகு 1 படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குள்ளே நட்பாக இருந்தது காதலாக உருவெடுக்குது. அப்புறம் யாருமே 2 பேருமே சொல்லிக்கொள்ளாமல் பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனவங்க எத்தனையோ ஆண்டுகள் கழித்து பார்க்குறா, பார்த்தா வந்து கணவன் இல்லாமல் ஒரு பையனை 8 மகனை வச்சுக்கிட்டு ஒரு நகரத்தில் தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த காட்சியை நான் எப்படி எழுதுறது? அதுவும் ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறப்ப எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நிமிந்து பார்க்குற காட்சி இருக்கு இல்லையா, நிமிந்து பார்த்தா சண்முகனுடைய முகம். அவள் என்ன பேச முடியும் அந்த இடத்துல? இவன் யார் தேவதையான்னு நினச்சி வாழ்ந்தாலும் அவள் வந்து மடியில் மகனை போட்டுக்கிட்டு இருக்கான். சுற்றி நகரத்தினுடைய பரபரப்பில் இயங்கிட்டு இருக்கிற அந்த ஆட்கள், அதை நான் எடுக்கும்போது கண்ணீராக ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்கு நான் அழுதுகிட்டே இருந்தேன், என்ன உள்ளே நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி கணக்கில் அடங்காத காட்சி படம் முழுக்க நான் படமாகிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த படம் வந்து காலம் தாண்டி ஒரு காவிய படைப்பாக தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி மக்கள் அதை கொண்டாடிச்சாங்க. இயல்பான மனிதர்களை கொண்டு இயல்பான இடங்களில் இயல்பான உணர்ச்சிகளை இயல்பான நடிப்பில் படமாக்கணும்னு எடுத்தது. அதுக்கு யாரை தனலட்சுமியாக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்தது நந்தியாதாஸ் தான். I can't believe it's 22 years since I did Aragi.
I remember the first time that Thangar Bachchan came to me about the film was in 2001, and it was his debut film, so obviously there was no way I could see his previous work. And he and a couple of his assistants came together, and that time he didn't speak much English, and I obviously didn't know, I barely knew a little bit of Tamil. And you know, but he was so passionate in the way he told the story. I remember that I could not understand the full story, but his passion and his deep commitment to this story, and you know, the fact that he so wanted to tell this story was so evident that on an instinct I just said yes. And obviously there's no question of regretting. In fact, I'm so happy that I was part of that journey. In fact, wherever I go in the world, you know, if I meet a Tamilian, the first thing they will say, you know, Aragi, Aragi, I've seen Aragi, and you know, and they keep calling me Dhanalakshmi. So Dhanam. So that's something, you know, there's a direct connection that I feel with the Tamilians anywhere in the world that I go. அவங்கள பிடிச்சி நான் வந்து இதை டெல்லியிலேருந்து கொண்டு வந்து சேர்த்து படமாக்கிற முறை இருக்குல்ல, அதை ஒரு படம் எடுத்து அதுதான் பெரிய அளவில் ஓடும். ஏன்னா பெரிய அளவில் எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அவங்க ஆங்கிலத்தினோட உச்சம். ஆனால் இது இந்த இது இந்த உணர்வை நான் அவங்களுக்கு நான் கடத்தி ஆகணும். இந்த படத்துக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது, அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி வந்து பண்ணாங்க. அந்த சண்முகம் சாலையில் பயணியும் அவளையும் வந்து காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து சாலையில் தான், அங்கே ஒரு நெடுஞ்சாலையில் தான் குடியிருக்காங்க ஒட்டுமொத்த கூட்டமும். அந்த இடத்துல தான் சண்முகம் வந்து பைக்கை நிறுத்திட்டு போய் அவளை சந்திக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஏதோ ஒரு குண்டான் ஒன்று இருக்குது, இல்லை ஓட்ட பெட்டி இருக்குது, அதை போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவள் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. இவர் கேட்குறார், நீ எங்கே இருந்த, என்ன நடந்தது, அப்போ எப்படி என்னோடய திருமணம் நடந்தது, அதன் பிறகு நான் என்ன ஆனேன், தன்னுடைய கணவன் என்ன ஆனால், அவன் இப்போ இல்லை, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவ சொல்லும்போதெல்லாம் இவன் நொறுங்கி போயிடுறான். அந்த சண்முகம் தான் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பார்த்திபன் அண்ணன் வந்து கிளீசர்லாம் போடலை, அவட்டும் அழுதுகிட்டே இருக்கார். நான் கேமரா வச்சு என்னால் முடியாமல் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நந்திதாசுக்கு அது புரிஞ்சு போச்சு, இது எவ்வளவு முக்கியமான இதுங்கிறத புரிஞ்சு போச்சு. அவங்கள வச்சு முத முத நான் நடிக்க வச்சது தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி. நான் படித்த, நான் இந்த திரைக்கலையை கற்றுக்கிட்ட அந்த இடத்துல தான் நான் முத முத அந்த காட்சியை நான் படமாக்குனேன். இந்த படம் மாதிரி ஒரு ஆண்களே அழ வச்ச படம் வந்து எதுவுமே இருக்காது. கணவன் மனைவி வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து, தனியாக காதலன் தனியாக காதலி தனியாக, பிறகு அவங்க ரெண்டு பேரும் நெடுங்காலத்துக்கு பிறகு தேடினாங்க இந்த படம் பார்த்த பிறகு. ஒருத்தர் ஒருத்தரும் இணைஞ்சு அதன் பிறகு ஒன்றா வந்து பார்த்த கதைகள்லாம் இருக்குது. நீங்கள் நம்புவீங்களா, 50 முறை பார்த்தோம்னு சொன்னவங்களாம் இருக்காங்க இந்த படத்தை. காரணம் இது இப்படிப்பட்ட காட்சிகள் தான். என்ன மாதிரி பாடல்கள், அது முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையுமே வந்து இளையராஜா தான் எழுதினார். முதல் முறை எனக்காக செய்தார். அதை விட பெருமை எனக்காக உண்டு. என்னுடைய படங்களில் அவர் இசையமைச்ச எல்லா படத்துக்கும் அவரே தான் பாடல்கள். அந்த ஒரு கொடுப்பினை எனக்கு கிடைச்சிது. இந்த படத்தினுடைய எல்லா பாடல்களும் மிகப்பெரிய, இன்றைக்கும் மில்லியன் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடல்கள். படம் ஒரு 300-400 முறைக்கு மேலே வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட படம் அது. அந்த படத்தை மறுபடியும் இதை வந்து புதிய தொழில்நுட்பத்தில் இந்த தலைமுறையும் சரி, ஏற்கனவே பார்த்தவர்களும் சரி, பார்க்க போகிறவர் எல்லாரும், எதிர்வரும் தலைமுறைக்கு எல்லாருக்குமாக இந்த இப்படி ஒரு தொழில்நுட்பத்தில் இந்த படத்தை வந்து வெளியிடுறோம். ஐ அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியரிங் தி ஃபீட்பேக் அஸ் டு ஹவ் பீப்பிள் ஆர் ரியாக்டிங் டு தி ஃபிலிம் ஆஃப்டர் 22 இயர்ஸ். Is it still relevant? You know, human emotions are universal. So from what I remember of the film, I think it'll always be relevant, because love, losing love, finding love again, these are real emotions, these are real human experiences. So I'm really excited that the film is going to be, in fact it's been remastered to a 4K digital and Dolby 5.1 sound. So I think it's going to look better than the original. So do watch it, and I'm delighted that Thangar Bachchan and the producer Uday Kumar have, you know, together decided to re-release it. I also want to thank the rest of the team, Mikashi Sundaram, KM Sundaram Pictures, that, you know, they all have together re-released the film. So thank you everyone, and I'm there with you in spirit.
அழகி படத்தில் கட்டையன்ற கேரக்டர் பண்ணியிருப்பேன், சின்ன வயசு கேரக்டர். இப்போ கடலூர் காவல் படையில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். வடையை தூக்கிட்டு போகிறது, ஸ்கூலில் வந்து கிளாஸில் டீச்சர்கிட்ட சேட்டை பண்ணுறது, மல்லாட்டை எடுத்துன்னு போகிறது, கிராமத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் அதில் வந்திருக்கும். ஆஃப்டர் 22 இயர்ஸ் அழகி இஸ் கெட்டிங் ரீரிலீஸ். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு தங்கர் சாருக்கும் அவங்களுடைய டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நான் தான் அவங்க அழகி படத்தில் நடித்த கட்டசி சரஸ்வதி பேசுகிறேன். நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து என்னை வந்து பாண்டிச்சேரியில் பார்த்து படம் நடிக்க கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து பன்ருட்டி பத்திரக்கோட்டை அங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து அந்த மல்லாட்டை கொல்லி பணமான தலையில் விழுறது அந்த சீன்லாம் எடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் படம் நடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சார் கால் பண்ணி படத்துக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கு, நீ சென்னைக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தப்போ அழகி படத்துலேயே எனக்கும் சாருக்கும் மட்டும்தான் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எனக்கு பெஸ்ட் சைல்டு ஆக்டர்ன்ற அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப என்னை மறுபடியும் அவார்டெலாம் எனக்கு என் ஸ்கூலில் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அழகி மாதிரி ஒரு கிளாசிக் படம் ரீரிலீஸ் ஆச்சுக்கும்போது மிகப்பெரிய வியாபார ரீதியிலும் விமர்சன ரீதியாகவும் மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து பல முறை வந்து டிவியில் போட்டாங்க, பல சேனலில் பார்த்துருப்பீங்க. தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ரசிக்கணும்னு அன்போடு ஒரு வேண்டுகோள் விட்டுக்கிறேன். கதை நாயகன் நானாக இருந்தாலும் இந்த படத்தோட நிஜநாயகன் இசைஞானி இளையராஜா அவர்கள்தான். கொண்டாட கூத்தாட ஒரு காதல் உலகம் காத்திருப்பது கண்முன் தெரிகிறது. வாங்க உங்களோட சேர்ந்து நானும் படம் பார்க்க வரேன். காதலியை பார்க்கறதுக்கு யாருக்கு தான் கசக்கும்? ஸோ அந்த படம் வந்து நம்ம தியேட்டரில் வரப்போதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக வந்து தியேட்டரில் போய் எத்தனை தடவை பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு அழகி பிடிக்கும். நீங்கள் நிச்சயமாக வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை தமிழ் ரசிகர்கள் எத்தனையோ பெரிய படங்களுக்கு இடையில் இது வந்தோம், இதை வந்து சிறந்த படமாக நீங்கள் அங்கீகாரம் பண்ணீங்க, அதே ஒரு வாய்ப்பு திரும்பவும் இதை வந்து கண்டிப்பாக உருவாக்கி தருவீங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்காக இந்த படைப்பை மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். அந்த சக்ஸஸ் ஆன ஒரு படம் மறுபடியும் இப்போ 22 இயர்ஸ் கழிச்சுட்டு அகென் ரிலீஸ் ஆகி உங்களுக்காக வரப்போகுது. எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அழகிய பாருங்கள். நீங்கள் எல்லோரும் வந்து